ஆமா மீன் நிறைய தான் இருக்குது. வலையில இருக்குதா போயிடுச்சா என்னன்னு தெரியல. போயிட்டா பேபே விரால் பத்தியா எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்க. இது ஜிலேபி. வந்துட்டோமா மீனு சாப்பிடலாமாமா? வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு மீன் பிடிக்க ஏறி கிளம்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் மீன் பிடிக்க வந்து போறாங்க. நாங்களும் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு போலாம் போலான்னு மாமா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி வந்து வேணாம் மாமா பொறுமை போலாம் போலாம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க ஏரிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. நான் வந்து ஆனா போகல. சரி அவ்வளவு தூரம் அங்க ஏரி வந்து பாத்தீங்கன்னா தூரமா ஒரு தடி கிடிக்க விழுந்துருவோம் சொல்லிட்டு நீ வேணாம் நீங்க பாதுகாப்பா வீட்டு எருமா நான் போய் மீன் பிடிச்சி வலையோட மீன் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு சும்மா போய் பாப்போம் ஏரிக்கு. ஆமா கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து ஏரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. போயிட்டு மீன் நாட்டு மீன் நம்ம ஏரி மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க ஊர் ஏரிக்குள்ள வரோம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரீனா இருக்கு. சங்கீதா நானும் ஏரியை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது. ஆனா சங்கீதாவை கூட்டு வரல, ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரல. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏரி, நீங்களே பாருங்களேன் நல்லா கிரீனா இருக்கு. தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு இப்ப ஏரிக்குள்ளேயே. அவ்வளோதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் ஏரிக்கு வந்தாச்சு. மீன் வந்து கிடைக்குதா என்னன்னு தெரியல. அப்பா மீன் வலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏரியில் தண்ணி சுத்தமாக குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் தண்ணியே இருக்குது மொத்த ஏரியிலையும். ஃபுல்லாக தண்ணி குறைஞ்சிருச்சு. மீன் பிடிக்கலாம், மீன் கிடைக்குமா என்னன்னு தெரியல. வலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வலை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா. வலை போட்டு முடிச்சு எவ்வளோ நேரத்தில் மீன் ஆப்பிடுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வலை போடும்போதே ஒரு மீன் மாட்டியிருக்கு. வலை போட்டு இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே மீன் மாட்டிடுச்சு. எப்படிப்பா எடுக்க போகிற? எடு. வலை போடும்போதே ஒரு விரால் குட்டி விரால் மாட்டியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வலை போடும்போதே உடனே ஒரு விரால் மீன் மாட்டுக்குச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு. ஃபுல்லாக ஏரியில் வலை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வலை போடும்போதே ஒரு விரால் மீன் ஆட்டுச்சு. அடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி மீன் ஆப்பிடுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விரால் மீன் மாட்டுச்சு. வலையில இருக்குதா போயிடுச்சா என்னன்னு தெரியல. போயிட்டா ஒழுக்கு ஒழுக்கு மாட்டுச்சு. இருக்குதா போயிடுச்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு மீன் மாட்டியிருக்கு, ரெண்டாவது மீன். எடு, கீழே விழப்போது பார் வலையிலேருந்து தம்முன்னு கட்டே ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டாவது மீன். ஃபஸ்ட்டு ஒரு மீன் மாட்டிச்சு வலை போடும்போதே, இப்போ ரெண்டாவது மீன் மாட்டியிருக்கு. எடுத்துருப்பா ஃப்ரெண்ட்ஸ். குறவை மீன் மாட்டியிருக்கு. குறவை மீன் தானேப்பா பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்? குறவை மீன் மாட்டியிருக்கு. குறவை ஃப்ரெண்ட்ஸ் விரால் மீன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன். எடுப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீன்.
ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக எகிறாரு மீன். ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஜிலேபி கிடச்சிருக்கு, பெரிய ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஜிலேபி மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக கிடச்சிது, நல்லா உயிரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் தான் கிடச்சிச்சு. இவர் ஒரு மீன், ரெண்டு மீன் கிடச்சிருக்கு, சாக்கில் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் தான் வந்து உளுவை மீன். யார் யாரெல்லாம் உளுவை மீன் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வலை எல்லாத்தையும் சுருட்டியாச்சு. மீன் ஒரே ஒரு ஜிலேபி இருக்குது, விரால் விழுந்துச்சு போல. அது சங்கீதா மீன் பிடிச்சின்னு வந்துட்டோம். ஆ மீன் வந்துட்டே, மீன் மீன் கிடைச்சது சாப்பிடுங்க, பார்க்கலாம் ரே மீன். வா உள்ள இருக்கு மீன், வரல் மீன்லாம் இருக்குது வெளியில கீழே. ஆமா மீன் நிறைய தான் இருக்குது. பேபியா பத்தியா ஜிலேபி எவ்வளோ பெருசுல ஜிலேபி இருக்குது விரால் மீன், இதுதான் குறவை. குட்டி குட்டியா இருக்கதெல்லாம் குறவை, இது குறவை. தனியா விரால் குறவை, தனியா போடு குறவை, குறவை தனியா போடு விரால். நான் சங்கீதா மீன் பிடிச்சு வந்துட்டோமா. எல்லாமே ஆனா வந்து கன்சியூவா இருக்கும் போது எல்லா மீனும் வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம குளத்து மீன்ல வந்து இந்த ஜிலேபி மீன் வந்து சாப்பிடலாம்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா அந்த ஜிலேபி. அப்ப ஜிலேபி உனக்கு. ஆமா ஜிலேபி. அந்த லாஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, நம்ம விரால் மீன் சமைக்கும் போதே சாப்பிட கூடாதுன்னு சொல்லி ஜிலேபி சாப்பிடலாம். ரெண்டு ஹவர் ஆயிடுத்து, போய் 8 மணிக்கு போனோமா, 7:30 போனோம், 10:30 ஆயிடுத்து, 2.5 மணி நேரத்துல புடிச்சுட்டோம். ஆமா விரால் மீன் சூப்பராக இருக்கு பாரு பேபி. விரால் பார்த்தியா எல்லாம் ஒரே சைஸில் இருக்கு. இது ஜிலேபி. ஆமாம் ஆமாம் பெரிய ஜிலேபி. இதெல்லாம் குறவை, குட்டி குட்டி இருக்குதுலாம் குறவை, இதெல்லாம் குறவை. இதெல்லாம் விரால், இது ஜிலேபி, இது ஜிலேபி. விரால் மீன் எல்லாம் ஒரே சைஸ் இருக்குது. நான் பேபி கழுத்து நிலம்லாம் உடஞ்சிரும், பிரிச்சு புள்ளாயிடுமோ. யாரு ரெண்டு பேர் புடிச்சு வந்தாங்கல்ல, புடிச்சு வந்தா சாப்பிட சொல்லணும். அவ்வளவுலாம் சாப்பிட முடியாது, உயிரோட புடிச்சிட்டு வந்திருக்கோம். விரல்லாம் வேற லெவலாம் இருக்கு. வளர்ப்பு ஒரு சில இடத்துல வளர்க்கறது இருக்கு தீனி போட்டு, இதெல்லாம் வந்து நேச்சுரலா ஏரியிலே வளர்றது. ஆமா விட ஃப்ரெஷ்ஷா புடிச்சிருக்காங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து தீனி எல்லாம் போறது கிடையாது, நேச்சுரலா இருக்கு, நேச்சுரலா வளருது, சூப்பரா இருக்கும். ஒரே சைஸ்ல இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. ஒரு வானல் நிறைய வந்துருக்குது. மீன் கிடைக்குமான்ற ஒரு சந்தேகத்திலே போனாரு, நிறைய மீன் பிடிச்சான்ட்டாரு அப்பா அப்பா. ஆமா இன்னைக்கு ஒரு இதுதான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போனார்ல. ரொம்ப நாளைக்கு, ஒரு மாசம் இருக்கும் அப்பா மீன் பிடிக்க போய். ஏரிக்கே போறது ஜிலேபி உயிரோட தான் இருக்குது. இந்த பேர் உயிரோட தான் இருக்குது, ஜிலேபி உயிரோடு. என்ன பண்ற பேபி? அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன் மீன் ஆயிருக்கு, ஏன்னா மீன் ஆய கஷ்டமா இருக்குல்ல, அதனால மீன் ஆயிருக்கு ஹெல்ப் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கால்ல பிடிச்ச மீன் பேபி வந்து பார்த்தீங்கன்னா பெரல் கிள்ளி அந்த இதெல்லாம் வந்து கத்தியால் சீவி சீவி தராரு. அத்தை வந்து அதை ஆஞ்சிட்டு இருக்காங்க அருவாமனையால். நீ ஆஞ்சிருவியா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நானும் அப்பாவும் போய் விரால் மீன் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ நைட்டு வறுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க விரால் மீனுக்கு.
நல்லா கோடெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. என்னம்மா விரால் மீன் வரத்துலாமா? வரு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் விரால் மீன் வறுவல், ஏரியில் பிடிச்ச விரால் மீன் வறுவல். என்ன காஞ்சி போச்சுப்பா, மீன் வறுக்க போகிறோம்பா. என்னத்து ஒரு தோட்டத்தில் மொத்த மீனையும் போட்டு ஒரே டைம்ல வறுக்கிறாங்க, பயங்கரமா வந்துட்டு இருக்கு பிரண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு புடி விரால் மீன். என்னம்மா மீன் வறுத்து முடிச்சிட்டியா இல்லையா? வறுத்துட்டியா? காட்டு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ட்ரையாக வறுத்துருக்காங்க அம்மா விரால் மீன். என்ன வாசனையாக இருக்குது இந்த பக்கம் நம்ம ரசமா? ரசம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் ரசம் இருக்கு, மீன் குழம்பும் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீன் குழம்பு வச்சுட்டேன், இப்போ மீன் வறுவல் சாப்பிட்லாமாம்மா? வா சாப்பிட்லாம் வாங்க. சங்கடா, நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம், ஒருத்தர் ஃபுல் ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து தோசை இட்லி சாப்பிட்றப்பா. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நீ ஏற்கனவே. எனக்கு பசி எடுத்துச்சு. மீன் வறுத்து பொறுமா சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. சாப்பாடு மட்டும் இட்லி மட்டும் சாப்பிடறேன். அதே மாதிரி இப்ப நைட்ல எண்ணெயில போறது, எண்ணெயில ஆமா எண்ணெய் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்றதுனால மீனை அவாய்ட் பண்ணிட்டு குழம்பு சாப்பிடுறாரு. சாப்பிடலாமாமா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீயே சொல்றமா? விரால் மீன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல. இன்னைக்கு முழு மீனா வறுத்துருக்க, நீ எப்படி இருக்கு சொல்லுப்பா? அருமையா இருக்கு, நீங்க சாப்பிட வாங்கன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இன்னைக்கு விரால் மீன் தான் சூப்பராக வறுத்துருக்காங்க அம்மா. ரசம் ரசம் விரால் மீன் வறுவல். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. டாடா, பை.